Hello guys, welcome to Team ThadikaraN. In this video, we are starting with Tata 407 minibus mode. How to download it? So at least download பண்றதால எப்படி உங்களுக்கு வந்து தெரியும்ல அதுக்காண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டவுன்லோட் பண்றத வந்து முன்னாடியே சொல்றேன் டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா Tata 407 mini bus mode அப்படினு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன் இந்த மோட் வந்து எப்ப ரிலீஸ் பண்ணாங்க அப்படினு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 21 2021ல வந்து ரிலீஸ் ஆனது गाइस ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ரிவ்யூ அப்படினா வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2022 ல இருக்கோம் இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாசம் ஆயிடுச்சு ஸோ இருந்தாலும் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன் எத்தனை பேர் இந்த மோட் வந்து டவுன்லோட் பண்ணீங்க என்னன்னு தெரியல ஸோ டவுன்லோட் பண்ணாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஏன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து சொல்கிறேன் இப்போ வந்து இவங்களோட டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நல்லா ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து யார் ரிலீஸ் பண்ணது அதை வந்து சொல்லிடுறேன் யார் ரிலீஸ் பண்ணது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேபிஎம்டி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மோட் லிங்க் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து டாடா 407 பஸ் மோடுன்னு போட்டு கீழே மோடு லிங்க்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த லிங்கை தான் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ண போகிறோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கைஸ் இருக்குது இது வரைக்கும் நம்ம ரிவ்யூ பண்ணதில் வந்து இல்லாத மாதிரி தான் டவுன்லோட் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் வந்து கிளிக் பண்ண முடிச்ச உடனே வந்து கிளிக் ஹியர்னு ரெட் கலர் டப்பா ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெட் கலர் டப்பாவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகும் ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து அப்படியே நல்லா வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க மறுபடியும் அந்த ரெட் கலர் பாக்ஸ் வந்து வரும் ஃபைனல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இதை மறுபடியும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோடெல்லாம் போட்டு ஒரு லிங்க் வரும் ஸோ மாற்றி லிங்க் எதுவும் அனுப்பிச்சிடாதீங்க அதை வேறு எதுவும் கிளிக் பண்ணிடாதீங்க ஓகேங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கேன்சல் கொடுத்துருங்க நல்லா வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே வந்து பச்சை கலரில் கோன்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஜிஓ ஆச்சரியக்குறி அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும் இப்போ வந்து நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ண உடனே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும் கைஸ் இல்லைங்க நான் இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி கிளிக் கொடுக்குறேன் ஸோ அந்த கோ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து மீடியா ஃபயர் லிங்க் வரும் என்னன்னு தெரியல இப்போ வந்து கிளிக் ஆக மாட்டேங்குது ஒரு நிமிஷம் கைஸ் நான் வந்து ஓப்பனிங் க்ரோமில் வந்து கொடுக்குறேன் இல்லைனா டெஸ்க்டாப் சைட்டு வந்து கொடுக்குறேன் கைஸ் ஏன்னா நமக்கு வந்து அந்த ஆட் வந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆட் இருக்கிறனால நமக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த கிளிக் ஆக மாட்டேங்குது கோ பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கரெக்டாக வந்து கிளிக் பண்ண முடியல ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அந்த ஃபைனல் லிங்க்கை வந்து கொடுத்துட்றேன் நான் வந்து டெஸ்க்டாப் சைட் வச்சுருக்கேன் அதனால தான் வந்து எகெயின் வந்து பண்ணுறேன் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கோ வந்து கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒன்று வரும் பேக் பட்டன் உடனே வந்து அழுத்திடணும் ஸோ அழுத்தினோன்னா நமக்கு வந்து ஒரு அம்சம் கைஸ் நமக்கு வந்து என்ன மீடியா லிங்க்கே வர மாட்டேங்குது ஸோ அகைன் வந்து பேக் பட்டன் அழுத்திக்கிறேன் இந்த கோ பட்டனை வந்து அழுத்துறேன் ஸோ கோ பட்டன் அழுத்தினோடனே இந்த மாதிரி ஆட் வரும் நம்ம வந்து கேன்சல் கொடுத்துக்கலாம் கேன்சல் கொடுத்தோடனே இந்த மாதிரி வந்து யுவர் லிங்க் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி அப்படின்னு வந்து இந்த மாதிரி வரும் கைஸ் இது வந்து முடித்தோடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கெட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம் எகைன் வந்து இந்த மாதிரி ஒரு ஆட் பேஜ் வரும்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் ஏன்னா இது வந்து அப்பப்போ வந்து மாறிட்டே இருக்குது எனக்கு வந்து டக்குன்னு வந்துருச்சு என்னன்னு தெரியல இப்போ வந்து இவ்வளோ ரொம்ப நேரம் ஆகுது ஏன்னு தெரியல அதாவது நம்ம அந்த கோ வந்து கொடுப்போம்ல கைஸ் அந்த கோ வந்து கொடுத்து முடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஏதோ ஒரு ஆடெல்லாம் வந்துச்சு நான் வந்து பேக் பட்டன் அழுத்திருங்க அப்படின்னு சொன்னேன் மறுபடியும் ஒரு பேஜுக்கு போச்சு அந்த பேஜில் வந்து 5 செகண்ட் ரிவர்ஸில் ஓடினக்கப்புறம் கெட் லிங்க்னு வந்து கொடுத்தோம் பார்த்தீங்களா கெட் லிங்க்னு கொடுத்தோடனே ஒரு பேஜ் வரும் மறுபடியும் அந்த பேக் பட்டன் அழுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மீடியா ஃபயர் லிங்க் வரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ் மினி KSRTC அப்படின்னு வந்து கொடுத்து டவுன்லோட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15.23 MB தான் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெம்ப்ளேட் வேணும்னாலும் இந்த மோடுக்கு வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க நம்ம லிவரி மேக் பண்ண தெரியும் அப்படின்னா டெம்ப்ளேட் வந்து இருக்குது ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பஸ்ஸை வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிடலாம் கைஸ் இப்போ கைஸ் இங்கே இருக்க பார்த்தீங்களா இதான் நம்ம ரிவ்யூ பண்ணுற மோடு இந்த மோடை தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து இந்த மோடை வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாகவே வந்து சொல்லிடுறேன்
இந்த மோடுக்கு வந்து அனிமேஷன் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா மோடு வந்து உண்மையிலே வந்து நல்லாயிருக்கு, ட்ரைவ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் வந்து எல்லாமே வந்து ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோடோட எக்ஸ்டீரியர். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம பஸ்ஸோட அதாவது இந்த மினி பஸ்ஸோட இன்டீரியர் வியூ எப்படி அப்படின்னு வந்து பார்த்தலாம். கேபின் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து அவங்க லோகோ அந்த ஜிபிஎஸ் ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நேம், அந்த நேமில் வந்து லைட் எரியும். அப்புறம் வந்து லைட் எரியுமா என்னென்னு வந்து தெரியல, என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. ஏன்னா அந்த ரோட்டோட ரிஃப்ளெக்ஷனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தெரியுது. அதுக்கு பின்னாடி அதாவது அது கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ஸ்க்ரீனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்ரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து அதில் வந்து அவ்வளோ டீட்டெயில் அந்த முள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அப்புறம் சைடில் வந்து மிரர், ஸோ சைடு மிரருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீட்டெயிலாக ஒர்க் ஆகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் லைட் ஒர்க் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஹெட்லேம்ப், ஸோ வண்டியோட ஹெட்லேம்ப் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டும் கீழே ஃபாக் லேம்புமே வந்து பார்த்திங்கன்னா எரியும். அப்புறம் அசாலைட் சைடில் நம்ம வண்டியில் வந்து என்னென்ன அசாலைட் இருக்குமோ அதாவது எங்கெங்கெல்லாம் இருக்குமோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கைஸ் நீங்கள் வந்து இந்த மோட் வந்து டவுன்லோட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஎஸ்ஆர்டிசி லிவரியோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம புதுசாக வந்து லிவரி வந்து இதுக்கு வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிலாம் வந்து தேவையில்லை. நமக்கு வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பஸ்ஸுக்கு வந்து அனிமேஷன் கீ மட்டும்தான் இல்லை கைஸ், அனிமேஷன் கீ இருந்தால் இன்னமே வந்து சூப்பராக இருந்திருக்கும். மித்தபடி ரிவர்ஸ் கியர், ரிவர்ஸ் கியர்ன்ற மாதிரிங்க அந்த ரிவர்ஸ் லைட்டு பிரேக் லைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரைவ் பண்ணுறதுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கு, ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஸோ லேக் இஷ்யூ அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லை. இந்த மோடை வந்து மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சீ யூ கைஸ், டாடா.